அலையா ஆண்டுடைய நாபம் அமைப்படுவதாக அமேன் ஆண்டுடைய வார்த்தையில சொல்லுபடி நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமேன் ஹலலு எந்த சூழ்நிலையிலும் கிருபை இருக்கிறது அமேன் போன வாரம் சபை இடிக்கப்பட்டது ஆனால் இந்த வாரம் மறுபடியும் ஒன்றாய் கூடி ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார் அமேன் கர்த்தருடைய நாபம் மகிமைப்படுவதாக அமேன் ஆண்டவுடைய போதும் நம்மளோடு இருக்கிறார் அவருடைய கிருபை எப்போதும் நம்மளோடு இருக்கிறது நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் அப்படிக்கு தெரிந்த சில பாடலை நம் பாடி நம் ஆண்டுபுடைய நாமத்தை நம்பியாத்தோம் அவர் இருந்தன் சங்கீதமானவர் வெளமுள்ள கோட்டையுமா சிவனின் அதிபதியான அவரே சீவியை காலவெல்லாம் வாழ்த்திடுவோம் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவாமல் தூதிகளின் மாத்தைகள் வாசம் செய்யும் தூதகணங்கள் குற்றும் தேவனாவரே வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் பிள்ளைகளின் தேவனாவரே கற்ற பிள்ளைகளின் அவரே அவர் சங்கீதமானவர் வேளமுள்ள கூட்டையுமா ஜீவனின் நதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனி நதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் எல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் இந்த சங்கீதமானவ இரண்டு மூன்று பேர் தாமத்தினா உழுதயம் ஒருமித்தாளாவ நடுவில் இரண்டு மூன்று பேர் தாமத்தினா இருதயம் ஒருமித்தாள நடுவில் இரு பேர் தேவன் மதுதேவன் இரு பேர் ரவன இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் இருக்காரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் அவர் அந்த சங்கீதமானவர் பலமுள்ள கூட்டையுமா ஜிவனின் அதிபதியான அவரை சிவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜிவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் எந்த சங்கீதமானவர் முழு வெதும் வாழ் தேடுவோம் வானவக்கி சுனாமதை வாழ்நாள் முழு வெதும் வாழ்த்தேடுவோம் வருகையில் அவருடைய இணைந்து என்றும் வருகையில் அவருடன் இணைந்து என்றும் வாழ்த்துவோம் மாற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கூட்டையுமா ஜிவனின திபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீதி அவரை வாழ்த்திடுவோம் அவர் எந்த சங்கீதமான சங்கீதமானவர் பழைய காலத்தில் இருந்தார் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார் இனி வருகிற போகிற காலங்களிலே

என்னை காக்கும் தெய்வம் மிரே என்ன கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் மீரே வல்லமை மாச்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ரே வல்லமை மாச்சிமை நிறைந்தவரே மகிமை பாத்திரே

ஆராதனை உமக்கே ஒரு அழிலியா சொல்லலாம் இதனாலே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது ஏன்னா எந்த சூழ்நிலையிலே நீங்களும் பாஸ்ட் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் சபைக்கு நடந்த அதே காரியம் எங்கள் சபைக்கு நடந்தது நம்ம வி ஆர் சேலிங் ஆன் த சேம் போட் நாங்களும் கூ ஆற்று வாரத்தில் இடம் வாங்கியிருந்தோம் நீங்களும் அடையாறு ஆற்று வாரத்தில் இடம் வாங்கியிருந்தீர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கேரல்ஸ் போயிட்டுருக்குறோம் திடீர்னு ஒரு பிரதர் ஓடி வந்து பாஸ்டர் நம்முடைய சர்ச் முன்னாடி ஜேசிபி மிஷின் வந்து நிற்கிறது என்று சொன்னார் நாளைக்கு இடிக்க போகிறாங்க சர்ச்சுன்னு சொல்லி உடனடியாக கேரல்ஸ் எல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்து பார்த்தோம் அங்கே அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொன்னோம் எங்கள் இடம் பட்டா இடம் ஏன் இடிக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் டாக்குமெண்ட்லாம் காமிங்க நாங்கள் டாக்குமெண்ட்லாம் காமிச்சோன்னே அந்த ஆஃபீஸர் சிரிச்சார் சார் உங்களை ஏமாற்றி இடத்த வித்துட்டாங்க இது ஃபோர்ஜரி பட்டா இந்த இடம் வந்து நாளைக்கு இடிக்கப்படும் என்று சொன்னாருங்க கண் எதிர்க்கலை ஆலயம் இடிக்கப்பட்டது விசுவாசியில் எல்லோரும் ஒரே அழுகை ஆண்டோரே நாங்கள் இங்கே வந்து தானே ஆசிர்வதிக்கப்பட்டோம் இங்கே வந்து தானே எங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது இந்த ஆலயம் இடிக்கப்படுகிறது என்று கண்ணீர் விட்டார்கள் நிறைய விசுவாசிகளுக்கு விஷயம் தெரியாது அப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐந்து அப்போ தான் செல்ஃபோன் பட்டன் ஃபோன் வந்துட்டுருக்கிற நாட்கள் ரெண்டு நாள் கழித்து கிறிஸ்மஸ் ஆராதனை ஆராதனை நடத்த இடம் இல்லை லிட்ரலாக ஆலயம் இடிக்கப்பட்ட பக்கத்தில் இருந்த அந்த ரோடில் சாமியானை போட்டு ஆராதனை நடத்தணும் விஷயம் தெரியாத நிறைய விசுவாசிங்க உள்ளே வந்தால் சர்ச்சை காணும் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சாமியானா ஷெட்டு தான் இருக்கிறது நான் ஆறு மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு உள்ளே வரேன் எல்லோரும் ஒரே அழுக பாஸ்டர் சர்ச் இடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நான் சபை மக்களெல்லாம் தைரியப்படுத்தின அழாதீங்க இந்த சபையை கவர்மெண்ட் இடிக்கலை ச இந்த ஆலயத்தை கத்தரே இடித்தார் என்று சொன்னேன் எல்லோருக்கும் ஒன்றும் புரியல அது எப்படி பாஸ்டர் என்று சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஜூன் மாதத்திலே கான்ஃபரன்ஸ்க்கு நான் மதுரைக்கு போன பொழுது ஜோ பண்ணிகிட்டே போகிறேன் அன்றுவரே ஷெட்டில் இருக்கிறோம் நாங்கள் சீக்கிரம் ஒரு ஆலயத்தை கட்ட எங்களுக்கு வழிகளை திறங்கப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே போகிறேன் அங்கே வந்த ஊழியர் மிக தெளிவாக நேருக்கு நேர் ஆண்டோடைய தீர்க்க வார்த்தைகள் எனக்கு வந்தது இட் இஸ் நாட் யூ உயி இஸ் கோயிங் டு பில்ட் மை சர்ச் இட் இஸ் நாட் ஐ உய் இஸ் கோயிங் டு பில்ட் யோர் சர்ச் ஐ வில் பில்ட் மை சர்ச் என்னுடைய சபையை நீ கட்டப்போவதில்லை உன்னுடைய சபையை நான் கட்டப்போவதில்லை என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று கத்தர் பேசினார் ஹலே லூயா அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் இந்த காலை வேலையில் அன்பான தேவ பிள்ளைகளே ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது அடுத்து நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிற இந்த வேலையில் ஆண்டவர் இருக்கிறார் அல்ல லோயா சோதனை வரும்பொழுது அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு போக்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர் ஆலயம் இடிக்கப்பட்ட உடனே இங்கே இடத்தை நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு ஓனர் அருமையாக இந்த இடத்த உடனே திறந்து கொடுத்து அக்ரிமெண்ட் போடல எதுவும் போடல உடனே திறந்து கொடுத்து இன்றைக்கு ஆராதனை நடத்த நமக்கு வழிகளை திறந்திருக்கிறார் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அலிலுயா வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு சொல்லலாமா இந்த காலை வேலையிலே என் சபையை நான் கட்டுவேன் ஐ வில் பில்ட் மை சர்ச் என் சபையை நான் கட்டுவேன் என்கிற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியல ஆலயம் இடிக்கப்பட்ட நேரத்தில் மறுநாள் பாஸ்டர் வந்து பார்த்த பொழுது இங்கே எல்லாம் வாலிபர்கள் ஆயத்தம் பண்ணி வந்தாங்க அந்த இடத்துல நிறைய சகோதரர் சகோதரிகள் இடிக்கப்பட்ட இடத்துல அங்கே பொருட்களை எடுக்க உதவி செய்து வந்தாங்க இங்கே வந்தபொழுது நான் மிகவும் துயரமடைந்தேன் ஃபாஸ்ட் இருந்த அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது வருத்தப்பட்டேன் ஆனாலும் அந்த நெருக்கடி நேரத்தில் அநேக வாலிபர்கள் சகோதர சகோதரிகள் வந்து உதவி செய்தீர்கள் கற்று நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா ஃபாஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்க வேண்டும் என்று என்னை அழைத்த பொழுது அவர் மூத்த ஊழியராக இருப்பதினாலும் முன்னால் பிரஸ்பிட்ராக இருந்தபடினாலும் அவருடைய அழைப்பை தட்டாமல் உடனே ஏற்றுக்கொண்டேன் நான் காரில் திரும்பி போய் கொண்டிருக்கும் பொழுது கத்தர் என் உள்ளத்தில் கொடுத்த வார்த்தை தான் என் சபையை நான் கட்டுவேன் ஹலை லூயா மற்ற பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஐந்தாவது பக்கம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் மற்றவி பதினாறு பதினெட்டு முதல்ல சகோதரிகளெல்லாம் வாசிக்க போகிறீங்க ரெண்டாவது சகோதரர்கள் வாசிக்க போகிறீங்க மூன்றாவது எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் மேத்யூ சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸ் எயிட்டீன் பதினாறு பதினெட்டு பதினெட்டாவது வசனம் சகோதரிகள் மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம் அவங்களோடு சேர்ந்து வாசிங்க மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சகோதரர்கள் என்னோடு சேர்ந்து வாசிங்க மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை கைகளை வைத்து வர சொல்லலாமா இந்த காலை வேலையில் அன்பான தேவ பிள்ளைகளே சபை என்ற உடனே நமக்கு வந்து ஒரு கட்டடம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது ஆனால் சபை வேறு ஆலயம் வேறு சபை சபை கூடி வருவதற்கு ஒரு ஆலயம் தேவை ஆனால் நாம் எல்லாம் இணைந்து தான் சபையாக உருவாகிறோம் ஆலயத்தை தான் அரசாங்கம் இடித்ததை தவிர சபையை ஒருவரும் இடிக்க முடியாது ஹலே லோயா பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை ஆமேன் ஆகவே நாம் தான் சபை நாம் இந்த இடத்திலே அனகாபுத்தூரில் ஜீசஸ் லீவ்ஸ் ஏஜி சபையாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அமேன் இரண்டு கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் இந்த வசனத்தின் அடிப்படையில் பின்வருகிற இரண்டு கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து நாம் விடை காணும் பொழுது நான் ஒவ்வொருவரும் சபை மூலமாய் தேவன் தரும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும் முதலாவதாக சபையினுடைய முக்கியத்துவம் என்ன வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சர்ச் சபையினுடைய முக்கியத்துவம் என்ன வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் சபை எவ்வளவு முக்கியம் என்பதை பல இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு நேர குறைவு நிமித்தம் ஒரு மூன்று வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம் முதலாவதாக சபையின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்க கத்தர் சபையை தான் வைத்திருக்கிறார் ஹலே லூயா சங்கீதம் அறுபத்தைந்து நான்கிலே நாம் இதை வாசிக்க முடியும் சங்கீதம் அறுபத்தைந்து நான்கு வாசிங்க பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் வீட்டின் நன்மையால் திருப்தியாகவும் சொல்லலாமா இந்த இடத்துல வேதம் தெளிவாய் சொல்கிறது பர்சுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறாரோ அதே போல் சபை என்பது ஆண்டவர் தே தேவனுடைய வீடாக காணப்படுகிறது பொதுவாக சகோதரிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலோ உடனே அம்மா வீட்டுக்கு போவாங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே அம்மா அவர்களை ஆறுதல் படுத்துவாங்க அழாதம்மா தைரியமாக இரு அம்மா இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க ஒருவேளை அவங்களுக்கு பணம் தேவையாக இருந்தால் அப்பா கையில் பணம் இருந்தால் பணம் கொடுப்பார் பொருள் தேவை என்றால் பொருட்களை கொடுப்பார் அப்போது ஒரு தாய் வீட்டுக்கு போகும்பொழுது பிள்ளைகள் எப்படி நன்மையை பெற்றுக்கொள்கிறார்களோ அதே போல் நம்முடைய தேவனுடைய வீடாகிய சபைக்கு வரும்பொழுது கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க இந்த இடத்தில் இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க உற்சாகமாய் வரால் இல்லையா சொல்லலாமா எப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆண்டோர் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் கொடுத்திருக்கிற சபை மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் கர்த்தருடைய வார்த்தை இந்த பிரசங்க பீடத்திலிருந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் உங்களுடைய ஊழியர் மூலமாய் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது அநேகர் சொல்ல முடியும் பாஸ்டர் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார் இந்த ஆலயத்துக்கு வந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் இந்த சபைக்கு வந்து தான் ஞானஸ்தானம் பெற்றேன் இந்த சபைக்கு வந்து அபிஷேகம் பெற்றேன் இந்த சபைக்கு வந்து பாஸ்டர் ஜபித்த ஜபத்தினால் எனக்கு திருமணம் நடந்தது குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் நல்ல வேலையை கொடுத்தார் ஒரு வீட்டை கொடுத்தார் கர்த்தர் சகல ஆசிர்வாதங்களை கொடுத்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயமாகிய சபையிலே கர்த்தர் நம்மை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறார் ஹலே லோயா அது மாத்திரமல்ல கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார் சபையிலே நமக்கு ஐக்கியத்தை கொடுக்கிறார் நல்ல சகோதர சகோதர ஐக்கியத்தை கொடுக்கிறார் சபையிலே ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்கிறார் சில நேரங்களிலே நாம் சோர்வோடு வரும்பொழுது கத்த நம்மை பலப்படுத்துகிறார் அலை லூயா சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு சகோதரன் ஆராதனை முடிந்தவுடனே என்னை வந்து பார்க்க வந்தார் அப்போ அவர் சொன்னார் பாஸ்டர் நான் நம்முடைய சபைக்கு வராது இருந்தால் எப்போவோ நான் செத்து போயிருப்பேன்னு சொன்னார் என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு சில மாதங்களுக்கு முன்பு குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை அப்போ தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும் என்று சொல்லி நான் தற்கொலை எண்ணத்தோடு இருந்தேன் அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு அப்புறம் வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் சபைக்கு வந்தேன் நான் அங்கே பின்னாடி உட்கார்ந்துருந்தேன் நீங்கள் பிரசங்கம் பண்ண பண்ண அந்த வார்த்தைகள் என் கூட பேசுவது போல் இருந்தது என்னை அறியாமல் கதறி அழைத்து வாங்கினேன் உங்களுக்கு தெரியாத நான் அழுதது நான் அழுது அழுது என் காலை சுற்றிலும் தண்ணீர் கண்ணீர் விட்டது அன்னைக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார் தற்கொலை எண்ணத்தோடு வந்தேன் இனிமே கத்தருக்காக வாழ வேண்டும் என்று நான் திரும்பி சென்றேன் என்று சொன்னார் ஹலே லூயா இன்னைக்கு அவர் திருமணமாகி நல்ல பிஸ்னஸ் ஆண்டவர் கொடுத்து அவரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் அப்போது ஆலயம் என்பது சபை என்பது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஸ்தலம் ஒருவேளை அந்த ஆலயம் இடிக்கப்பட்டாலும் சபையாகிய நாம் இருக்கிறோம் வருகிற நாட்களிலே இன்னும் பெரிய ஆலயத்தை கத்த தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக சபையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது சபை என்பது உங்கள் தலைமுறையோடு முடிந்து போகிற ஒன்று அல்ல ஆண்டவர் அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை ஆராதிக்கும்படியாக சபையை நமக்காக வைத்திருக்கிறார் வேதத்தில் எபேசியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது

எங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது கிறிஸ்து மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சபையிலே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று உங்களோடு முடிந்து போகிற ஒன்றால் ஆண்டவர் உங்கள் சந்ததியை இந்த சபையிலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார் எல்லாரும் கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லாம பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்து அவங்க கையை பிடிச்சு கொரோனாலாம் போயிடுச்சு பயப்படாதீங்க அவங்க கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஹால லோயா உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார் இந்த காலை வேலையில் அன்பான தேவ பிள்ளைகளே சபைக்கு வரும்பொழுது குடும்பமாக வாங்க சபைக்கு வரும்பொழுது கணவர் ஒரு வாரம் மனைவி ஒரு வாரம் பிள்ளைங்க ஒரு வாரம் அப்படி வராதிங்க குடும்பமாக வாங்க குடும்பமாக வந்து கத்தரை ஆராதனை செய்யுங்க சில நேரத்தில் பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு பெரியவங்க மாத்திரம் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரத்தில் சிஸ்டர்ஸை கேட்பேன் காலையில் ஃபஸ்ட் ஆராதனை ஆறு மணிக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு வர மாட்டாங்க ஏன் பசங்களை கூப்பிட்டு வரல அவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே விட்டு வந்துட்டேன் இது நல்லா இருக்குது கதை இதே திங்கட்கிழமை தூங்கிட்டு இருந்தால் அப்படியே விட்டுருவீங்களா பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸ்கூல் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு விடுவீங்களா ஸ்கூலுக்கு கரெக்டாக அமைச்சர் ஸ்கூலை விட முக்கியமானது சபை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஹலே லூயா ஸ்கூலில் சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க மேத்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க இங்கிலீஷ் தமிழ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கும் ஹலே பெற்றோர்களே பிள்ளைகளை சபைக்கு அழைத்து வாருங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எப்படி எழுப்பி அனு கூட்டிகிட்டு வரீங்களோ கூட்டிகிட்டு வாங்க சர்ச்சில் வந்து தூங்கினாலும் பரவாயில்ல அந்த பிள்ளைங்க ஆலயத்தில் வந்து தூங்கட்டும் கர்த்தர் அவர்களை ஆசிர்வாதமாக வழி நடத்துவார் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் டென்த்து வந்துடுச்சு ப்ளஸ் டூ வந்துடுச்சு நான் ஆராதனைக்கு வராமல் வீட்டில் உட்காந்து படிக்க போகிறேன்னு சொல்லாதீங்க ரெண்டு மணி நேரம் வீட்டில் உட்காந்து படித்து பெரிய சாதனை ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆலயத்தில் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் போய் படிங்க கர்த்தர் உங்கள் மனதை திறந்து கொடுப்பார் லூயா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நான் டென்த்தோடு படிப்பை முடிச்சுட்டேன் நான் நினச்சேன் அது பெரிய படிப்பு அப்படின்ட்டு தான் தெரிஞ்சது டென்த்துலாம் ஒன்றும் இல்லை டென்த்து முடிச்சுட்டு நான் ஐடிஐ போயிட்டேன் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் மெஷினிஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன் அந்த நாட்கள் தான் கத்தர் என்னை ரட்சித்தார் ரட்சி ரட்சிக்கப்பட்டு ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரியில் மெஷின் ஆப்ரேட்டராக வேலை செய்த நாட்களில் கத்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் ஊழியத்துக்கு போனேன்னா பைபிள் காலேஜ் படிக்கணும் பைபிள் காலேஜ் போனால் மினிமம் ப்ளஸ் டூ படிக்கணும்ட்டாங்க நான் டென்த்தோட படிப்பை முடிச்சுட்டேன் அப்போது நான் ப்ரைவேட்டாக ப்ளஸ் டூ எழுதும்படி நான் உட்கார்ந்தேன் வேலை செய்து கொண்டே ப்ரைவேட்டாக எழுதினேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் முதல்ல பைபிளை வாசித்துட்டு அப்புறம் தான் புக்கை வாசிப்பேன் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் நான் எழுதின அத்தனை சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ண கருத்தர் எனக்கு உதவி செய்தேன் இப்போ பெற்றோர்கள் வேதத்தை வாசிக்க சபைக்கு வர பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும் ஏனென்றால் உங்கள் தலைமுறையோடு அப்படியே முடிந்து விடக்கூடாது அடுத்த தலைமுறை கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்த தலைமுறை ஆண்டோருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் இந்த அனகாபுத்தூர் ஏஜி சபையிலே தலைமுறை தலைமுறையாக கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும் மூன்றாவதாக சபையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இம்மைக்காக மாத்திரம் சபையை வைத்திருக்கவில்லை நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக சபையை வைத்திருக்கிறார் சபை நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடமாக காணப்படுகிறது வெளிப்படுத்தல் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த இடத்திலே மனவாளன் மனவாட்டியை குறித்து வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் நாம் சந்தோஷப்பட்டு களி அவருக்கு துதி செலுத்த கடவோம்

அவ்வளோ கூட்டம் பாய் கடையில் கறி கடையில் அப்போ ஆட்டுக்குட்டி ஆனவர் என்றால் அங்கே தொங்குகிற ஆட்டுக்குட்டியை நினைக்க கூடாது சரியா ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று வேதம் சொல்வது யாரை சொல்கிறது உங்களுக்கே டவுட்டா இருக்குது ஆட்டுக்குட்டி ஆனவர் என்பது யாரை குறிக்கிறது ஆண்டோர் இயேசுவை குறிக்கிறது ஹலே லூயா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அப்போ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு தான் மனவாளன் மனவாட்டி யார் கல்யாண பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைதான் மனவாட்டியாக இருக்கிறது மனவாட்டி தன்னை ஆயத்தமணினாள் என்று இங்கே வாசிக்கிறோம் அப்படி என்றால் சபை மனவாழ்நாகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் அந்த அந்த ஆயத்தத்துக்காக தான் ஊழியரை கத்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே நீங்கள் நம்மனாலும் நம்பாட்டாலும் உலகம் மிக வேகமாய் கத்தோடைய வருகைக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது டெய்லி நியூஸ் பேப்பரை வாசினீங்கன்னா ஆச்சரியமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்றைய தினத்தில் நான் நியூஸ் வாசினேன் அதில் போடப்பட்டிருக்கிறது நெதர்லாந்து நினைக்கிறேன் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக ஒரு ரோபோவை நியமித்திருக்கிறார்கள் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டில் இயங்குகிற ஒரு ரோபோ எந்திர மனிதனை ஒரு சி சிஇஓவாக ஒரு கம்பெனி தலைவராக நியமித்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் மனிதன் எந்திரங்களை கட்டுப்படுத்தினான் ஆனால் இன்னைக்கு எந்திரங்கள் மனிதனை கட்டுப்படுத்துகிறது யார் என்ன வேலை செய்யணும் எங்கே போகணும் வரணும் என்ன ஷிஃப்ட்டுக்கு யார் போகணும் அந்த எந்திர மனிதன் அந்த அந்த எந்திர மனிதன் சொல்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எம் ஒர்க்கிங் நம்ம நாமளாவது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்வோம் வாரத்தில் ஒரு நாள் லீவு கேட்போம் ஆனால் அந்த எந்திர மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி கொண்டே இருக்கிறது அதுக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு பவர் தான் கொடுக்கல வேலையிலேருந்து யாரையும் தூக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் அந்த மனிதன் அந்த எந்திர மனிதனுக்கு கட்டளையிட்ருக்கிறார்கள் உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அது மாத்திரமல்ல போன வாரம் செய்தியில் பார்த்தீங்கன்னா சீனாவில் அந்த ரோபோக்கள் மிக அதிகமாக ரோபோக்களை ப்ரொடியூஸ் பண்ணி மனிதனுக்கு பதிலாக வேலை செய்யும்படி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தி நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல தென்கொரியாவில் ஒரு கம்பெனியில் காய்கறிகளை அடுக்குகிற வேலை செய்கிற ரோபோ காய்கறிகளை அடுக்கும் பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனை தவறுதலாக காய்கறி மூட்டை நினச்சி போட்டு அழுத்தி கொன்று அப்போ இதுவரை அமெரிக்காவில் ஐம்பத்தஞ்சு பேரை ரோபோக்கள் கொண்டிருக்கிறது இதெல்லாம் எங்கே போகிறது என்று பார்ப்பீர்கள் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது அந்தி கிறிஸ்து மிருகத்தை கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்வான் அப்போ அந்த மிருகம் என்பது இன்றைக்கு நாம் சொல்கிற ரோபோக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு வாசலின் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறார் ஹலே லோயா மணவாளன் இயேசு ஆயத்தமாகிவிட்டார் அமேன் மணவாட்டி ஆகிய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஆண்டோருடைய வருகையிலே ஒரு எக்கால சத்தம் துணிக்கும் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் இயேசு கோடா கோடி தூதர்களோடு வந்து நிற்கும் பொழுது எக்கால சத்தம் துணிக்கும் ஒரு நொடிப்பொழுதில் மறுரூபம் நான் ஆராதனை நடக்கும்பொழுது ஆண்டவர் வந்தார்னா அத்தனை பேரும் ஒரு நொடிப்பொழுதில் மத்திய ஆகாயத்துக்கு போய் விடுவோம் மணவாட்டி சபை மணவாளன் ஆகிய இயேசுவை அங்கே சந்திக்கும் ஹலே லோயா அப்போ மணவாட்டி கையை மணவாளன் கையில் யார் பிடித்து கொடுக்க போவது யார் பிடித்து கொடுக்கணும் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் போன மாதம் அந்த கல்யாணத்தை நடத்தின பாஸ்டர் புஷப் முதல் முறை நடத்துகிறார் போல இருக்கு பயத்தில் உளர்றார் அவர் சொல்கிறார் இப்பொழுது மாப்பிள்ளை கையை பிடித்து பெண்ணின் கையில் கொடுப்போம் அப்படின்னார் நாங்களாம் சிரிச்சிகிட்டு இருக்கிறோம் யார் கையை பிடிச்சி யார் கையில் கொடுக்கணும் பொண்ணு கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில் கொடுக்கணும் இவர் மாற்றி சொல்லிட்டார் மாப்பிள்ளை முழிக்கிறான் என்ன பிடிச்சி அந்த மட்டும் கையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு கல்யாணம் அப்படின்னா பொண்ணுடைய அப்பா மாப்பிள்ளை கையில் பொன் கையை பிடிச்சி கொடுக்கணும் அதே போல் மணவாளன் ஆகிய இயேசுவை மணவாட்டி ஆகிய சபை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறது நீங்கள் எல்லாம் அங்கே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது சபையின் கையை பிடித்து கொடுக்க போது உங்கள் பாஸ்டர் தான் ஒரு அலேலையா சொல்லுங்கள் அலையலூயா அப்போ பாஸ்டருடைய வேலை என்பது பூமியோடு முடிகிற வேலை அல்ல பரலோகத்திலும் அவர் உங்களை வழி நடத்தி மணவாளன் கையில் பிடித்து கொடுப்பார் ஆகவே தான் எவ்விடல நம்ம பார்க்குறோம் உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு நடத்தாதபடி எல்லா அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள் என்று வேதம் சொல்கிறார் இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளே ஆலயம் இடிக்கப்பட்டதை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் சபையை இந்த அனகாபுத்திரிலே சாட்சியாய் நிறுத்தி இதிலும் பெரிய காரியங்களை அவர் செய்யப்போகிறார் ஹலே லூயா பாஸ்டர் சொன்னது மாதிரி பள்ளத்திலேருந்து ஆண்டவர் மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் எதற்காக இந்த இடம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்க சீக்கிரத்தில் மூன்றாவது ஆராதனை துவங்கும்படி ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார் இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் சபைக்கு வந்து கெட்டு போனவர்கள் ஒருவரும் இல்லை சபைக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர் நான் இங்கே வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அவங்க மாத்திரம் ஒரு அழை சொல்லுங்க பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நிறைய கைகள் உயர்கிறது திருவள்ளூர் திருவள்ளூரில் ஒரு கால் முடமான ஒரு வாலிமன் இருந்தான் டென்த்து படித்து விட்டு அவங்க அப்பா இறந்து விட்டதினால் அம்மா விறகு வெற்ற வேலை கையில் பணம் இல்லை அவனை சிட்டிக்கு வேலை அமிச்சிட்டாங்க அப்போ அந்த வாலிப பையன் சென்னையில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்த பொழுது அங்கே அவர் கால் ஊனமானதுனால வேகமாக ஓடி ஆடி செய்ய முடியல அந்த ஓனர் ஒரு நாள் கூப்பிட்டு திட்டார் ஏண்டா உன்னால் உடம்பு முடியல எதுக்கடா வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிற போடா வீட்டுக்குன்னு சொல்லி அவன் துரத்தி விட்டுட்டார் அப்போ சோகத்தோடு தன்னுடைய கிராமத்துக்கு அந்த வாலிபன் போன பொழுது அவன் உள்ளத்தில் வேதனை நமக்கு அப்பாவும் இல்லை படிப்பும் இல்லை வேலை போக உடம்புல பலனும் இல்லை இந்த உலகத்தில் ஏன் நான் வாழணும் சாக வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் அந்த ஊரில் இருந்த ஒரு ஏரியை நோக்கி போய் கொண்டிருந்தான் அப்போ அங்கே தற்செயலாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் ஏன்பா தனியாக இந்த இடத்துல எங்கே போகிறேன்னொடனே இந்த வாலிபன் அழுது கொண்டே சே நான் சாக போகிறேன் அப்போ அவர் சொன்னார் நீ ஏன்பா சாகணும் நீ வாழ்வதற்காக உனக்காக ஒருவர் சிலுவையில் மறித்தார் அவர் அவர் ப அவர் அவரை வணங்குபான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு சபைக்கு அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார் அந்த வாலிபன் அந்த சர்ச்சுக்கு போனால் வசனத்தை கேட்டான் ரட்சிக்கப்பட்டான் கர்த்தர் அந்த மனிதனுக்கு பாடல் எழுதக்கூடிய தாளந்துகளை கொடுத்தார் அவர் பாடின பாடல்கள் ஏராளமே வாழ்க்கையை மாற்றினது இன்றைக்கு அவர் வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார் ஹலே லூயா லூகாஸ் சேகர் எத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய சாட்சி தான் இது எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது அவர் சொன்னார் இன்னைக்கு பாருங்கள் சபைக்கு போய் கெட்டுப்போனவர்கள் ஒருவரும் இல்லை கெட்டு போனவர்களை வாழ வைக்கிற இடம் தான் சபை கைகளை உயர்த்தி ஒரு உற்சாகமாக இல்லையா சொல்லலாம அவன் ஆண்டவர் சபையை முக்கியப்படுத்துகிறார் இரண்டாவது கேள்விக்கு நம்ம போகலாம் சரி சபை ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சரி இந்த சபையிலே என்னுடைய கடமைகள் என்ன வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு மை சர்ச் என்னுடைய சபைக்கு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற கடமைகள் என்ன நிறைய கடமைகள் இருக்கிறது ஆனாலும் இப்போ இருக்கிற இந்த நெருக்கடி சூழ்நிலையில் ஒரு மூன்று கடமைகளை மாத்திரம் வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக இந்த நெருக்கடி காலத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய மிக முக்கியமான கடமை உங்கள் சபைக்காக உங்கள் ஊழியருக்காக ஊக்கமாய் ஜபம் வேண்டும் ஹலோயா எருசலேம் சபையிலே ஒரு நெருக்கடி வந்த பொழுது எருசலேம் சபை ஒரு நெருக்கத்தில் கடந்து சென்ற பொழுது அங்கிருந்த விசுவாசிகள் செய்த முதல் காரியம் ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள் பேதுரும் யோவானும் தேவாலயத்திலே ஒரு முடவனை நடக்க பண்ணின பொழுது அங்கிருந்த அதிகாரிகள் அவர்களை கைது செய்து எந்த அதிகாரத்தினால் நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று சொல்லி விசாரிக்கிறார்கள் அப்போ பேதுரம் யோவானு சொல்கிறாங்க நீங்கள் கொலை செய்த இயேசுவின் நாமத்தினால் இந்த அற்புதங்களை செய்கிறோம் என்ற உடனே அந்த அதிகாரிகளை மிரட்டுறாங்க ஏ வெளியில் போய் இயேசுன்ற பேரை சொன்னீங்கன்னா உங்களை கொன்று போட்டுருவோம் எக்காரணம் கொண்டு இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் அப்போ பேதுரம் யோமானம் சொல்கிறாங்க நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அனுபவித்தவைகளையும் சொல்லாமல் இருக்க முடியாது ஹலே லூயா தைரியமாய் அவர்கள் வெளியே வந்தார்கள் நேராக சர்ச்சைக்கு வராங்க விசுவாசங்கள்லாம் கேட்குறாங்க ஐயா என்ன நடந்தது உங்களை அரெஸ்ட் பண்ணாங்களே என்ன நடந்தது நடந்த எல்லாவற்றையும் அவர்கள் சொன்ன பொழுது சபையார் செய்த காரியம் ஊக்கமாய் சபைத்தார்கள் ஹலே லூயா அப்போ சில நடவடிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே நாம் இதை வாசிக்க முடியும் அப்போ சில நடவடிகள் நான்கு இருபத்தி நான்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை கேட்டு விசுவாசிகள் பேதுருவும் யோவானும் சொன்னதை கேட்டு ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நிர்வாணத்தையும் நிர்வாணத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன் அங்கே விசுவாசிகள் கூடி ரெண்டு விஷயம் செய்தாங்க முதலில் ஒருமனப்பட்டார்கள் ஹலெலுயா இந்த நெருக்கடி காலத்தில் சபையாகிய நமக்குள் ஒரே மனம் காணப்பட வேண்டும் ஏன் இப்படி நடந்தது பாஸ்டர் அப்படி பண்ணிருக்கலாமே முன்கூட்டியே வந்து இடத்தை ஆயத்தம் பண்ணிருக்கலாமே இதெல்லாம் வந்து இப்போ யோசிக்கிற நேரம் அல்ல ஆண்டவர் ஊழியரை சரியாய் நடத்தியிருக்கிறார் லூயா எந் ஊழியர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஆவியானோருடைய முடிவு தான் அதில் வந்து நாம் குறை சொல்லவோ அல்லது அதை விமர்சனம் பண்ணவோ ஒன்றுமில்லை ஊழியர்கள் யாரும் சுயமாக எந்த முடிவும் எடுப்பதில்லை அவர்கள் ஜெபித்து ஆவியானுடைய நடத்துதலோடு காரியங்களை செய்கிறார்கள் ஹலை லூயா அதனால் இ முடிந்து போன காரியங்களை இனி பேசிக்கொண்டிருக்காமல் நமக்குள் ஒரு வர வேண்டும் இப்பொழுது நமக்கு ஒரே நோக்கம்தான் இருக்கணும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சொந்த ஆலயத்தை தர வேண்டும் எத்தனை பேருக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்கிறது ஒரு அலையா சொல்லலாமா அந்த ஒரே எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் நாங்கள் வாடகை இடத்தில் ரொம்ப நாள் இருக்க முடியாது ஏன்னா ஓனர் வந்து நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஓனர் கரெக்டாக பதினோரு மாதம் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார் ஏன் நல்ல ஒரு ஓனர் ஏன் பதினோரு மாதம் கொடுத்துருக்கிறார் நான் நினைக்கிறேன் இந்த பதினோரு மாதத்துக்குள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுக்க போகிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நம்முடைய ஃபோக்கஸ் நம்முடைய மனம் ஒரு மனம் ஒன்றை தான் யோசிக்கணும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை தர வேண்டும் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜபித்தார்கள் அப்ப நாம் யாவரும் ஒருமனப்பட்டு இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணும் பொழுது கத்தர் அற்புதங்களை செய்வார் ஆதி சபை ஜபம் பண்ணின பொழுது என்ன நடந்தது அதே அப்போ சில நடவடிக்கைகள் நான்கு முப்பத்தி ஒன்றில் நம்ம பார்க்கிறோம்

அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் தைரியமாய் சொன்னார்கள் கரங்களை வைத்து வர ஹalleluya சொல்லலாமா அப்போ ஆதி திருச்சபை ஜெபிக்கிற சபையா இருந்தது நெருக்கடி நேரத்தில் ஊக்கமாக ஜெபித்தார்கள் மனதோடு ஜெபித்தார்கள் சத்தமிட்டு ஜெபித்தார்கள் அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது அது என்னன்னா நான் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறேன் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்பதன் அடையாளமாக கத்தர் அந்த இடத்தை அசைத்தார் இன்றைக்கு நாம் ஒரு மனமாய் ஜபிக்கும் பொழுது ஆண்டோர் நம்முடைய மத்தியில் பலத்த கிரியைகளை செய்வார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்னுடைய செய்தி இன்னும் முடியல அதுக்கு முன்னாடி உங்கள் பைபிளெல்லாம் மடியில் வச்சுட்டு நல்ல கைகளை தட்டி ஒரு ரெண்டு நிமிடம் உங்கள் சபைக்காக நீங்கள் ஜபிக்க போகிறீர்கள் ஹாலே லூயா உங்கள் பாஸ்டுக்காக சபைக்காக நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லோரும் ஜோமானுங்க ஒரு மனதோடு ஏசுவே எல்லாரும் சொல்லுங்கள் ஏசுவே இயேசுவே உய நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹாலே லூயா நாங்கள் கூடி ஆராதிக்க சொந்த இடத்தை எங்களுக்கு தருவீராக சொந்த ஆலயத்தை எங்களுக்கு தருவீராக எங்கள் ஊழியரை பலப்படுத்துவீராக உங்களுடைய வல்லமையின் கரம் அவர் மேல் கடந்து வருவதாக இதுவரை நடத்தின ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் கத்ததாமே ஒரு சொந்த இடத்தையும் ஆலயத்தையும் தருவீராக ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்ற வாசனத்தின்படி ஒரு மனதோடு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஆதி அப்போ சிலர்கள் காலத்தில் அவர்கள் ஒரு மனப்பட்டு ஜபித்தார்கள் கத்தர் மகிமையான காரியங்களை நடப்பித்தார் இன்றைக்கு சபை ஒரு மனப்பட்டு ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அனகாபுத்தூரில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஹாலே லூயா இந்த சபையை அனகாபுத்தூரில் பெரிய சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் ஆண்டவர் உங்கள் சபையை பெரிய சபையாய் மாற்ற போகிறார் ஹலே லூயா எந்த சபை கண்ணீரின் பாதையில் செல்கிறதோ எந்த சபை நெருக்கத்தின் பாதையில் செல்கிறதோ அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும் ஹலே லூயா இந்த காலை வேலையில் அன்பான தேவ பிள்ளைகளே முதலாவதாக ஊக்கமாய் ஜபம் பண்ணுங்கள் இரண்டாவதாக இந்த நெருக்கடி நேரத்தில் சபை செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழியரை தாங்குங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியரை தாங்குங்கள் அன்றைக்கி நான் வந்து பார்த்தபொழுது உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுகிறேன் நிறைய வாலிபர்கள் இந்த இடத்துல பொருட்களை அடுக்கி கொண்டிருந்தாங்க ஒரு கூட்டம் அந்த இடத்துல இடிக்கப்பட்ட இடத்துல பொருட்களை அவங்க எல்லாம் சேகரித்து கொண்டிருந்தாங்க பாசு சொன்னது மாதிரி விசுவாசிகள் அந்த நாட்களில் மிகவும் பக்கத்துணையாக இருந்து பாஸ் என்னென்னா பண்ணிட்டு போடும்னு இல்லாமல் நீங்கள் வந்து கூட நின்று அவரை ஆதரித்தீர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் பலனை வைத்திருக்கிறார் ஆண்டோர் சொல்கிறாரு சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை அப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணோம் அதோடு முடிஞ்சிடுச்சின்னு விட்டுறக்கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஊழியரை தாங்குவது மிக அவசியமாக இருக்கிறது அல்லா உங்கள் கண்ணீர் விட்ட நீங்கள் கண்ணீர் விட்ட நேரத்தில் பாஸ்டர் தான் உங்களை ஆறுதல் படுத்தினார் நீங்கள் வியாதியாக இருந்த நேற்க நேரத்தில் அவர் தான் வந்து உங்களை பார்த்தார் உங்கள் வீடுகளை சந்தித்து உங்களை உற்சாகப்படுத்தி இன்றைக்கு கத்தருக்குள் உங்களை வழி நடத்தினார் அப்போது இவ்வளவு நாள் முப்பத்தி மூணு வருஷம் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார் இந்த நெருக்கடி நேரத்தில் நீங்கள் அவருக்கு பக்கத்துணையாக நிற்க வேண்டும் அல்ல லூயா அப்போ முதல்ல மாரல் சப்போர்ட் நீங்கள் பணம் கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது முதல்ல பாஸ்டர் தைரியமாக இருங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் யார் யார் நம்மை கைவிட்டாலும் அரசாங்கம் நம்மை கைவிட்டாலும் ஸ்தாபனம் நம்மை கைவிட்டாலும் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் என்று நீங்கள் இந்த நேரத்தில் பாஸ்டருக்கு பக்கத்துணையாக இருக்கணும் அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கணும் பாஸ்டர்மா எப்படி இருக்கிறாங்க பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை நாங்கள் எல்லா வகையிலும் உதவி செய்கிறோம் என்று அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இங்கே வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வாலிபர்கள் சகோதரிகள் பாஸ்டர் நாங்கள் சேர்ச்சில் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா இந்த இடத்த சுத்தம் பண்ணணுமா ஆலயத்தை ஆயத்தம் பண்ணணுமா முதல்ல மாரல் சப்போர்ட் இரண்டாவது சரீரத்தில் உதவி செய்யுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற உதவி மிக மிக பெரியதாய் காணப்படும் ஹலோ லூயா சபை வேறு நாம் வேறு என்று நினைக்கக்கூடாது எப்படி என் வீடு எனக்கு எப்படி முக்கியமோ அதே போல் தேவனுடைய வீடு எனக்கு முக்கியம் என் வீட்டுக்காக நான் எப்படி உழைக்கிறேனோ அதே போல் தேவனுடைய வீட்டுக்காக என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்கிற வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அப்போ இந்த நாட்களிலே ஊழியரை தாங்குங்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மோசே கைகள் அசந்த பொழுது அவனோடு கூட இருந்த மக்கள் என்ன செய்தார்கள் யாத்திராகமம் பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யாத்ராமம் பதினேழு பனிரெண்டிலே மோசை குறித்து சொல்லப்பட்ட கைகள் அசந்து போயிற்று மோசையின் கைகள் அசந்து போயிற்று ஊழியக்காருடைய கைகள் என்னாச்சா அசந்து போயிற்று அப்ப நாம நினைக்கிறோம் பாஸ்டர் வந்து தேவ தூதன் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவாரு என்ன போராட்டம் வந்தாலும் தனி ஆளாக பார்த்துடுவார் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களைப் போலவே ஊழியர்களும் மாம்சமும் சதையும் உள்ள மனிதர்கள் உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் ஊழியர்களுக்கும் உண்டு ஊழியர்களும் ஊழியத்திலே சோர்ந்து போகிற நேரம் உண்டு அசந்து போகிற நேரம் உண்டு இஸ்ரவேலின் மிகப்பெரிய தலைவனாக இருந்த மோசையின் கைகள் அசந்தது என்று வேதம் சொல்கிறது அப்போ ஊழியர் தளர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே அவர் ஆவியிலே சோர்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் மோசையின் கைகள் அசந்த போது அப்பொழுது அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தார் அதன் மேல் மோசே உட்கார்ந்தார் கைகள் வைத்தவர்கள் சொல்லலாமா அப்போ இந்த நேரத்திலே பாஸ்டர் நீங்க உட்காருங்க நாங்க இருக்கிறோம் நீங்க ஏன் பாஸ்டர் அங்க இங்கே அலையிறீங்க உங்களுக்கு நாங்க உதவி செய்கிறோம் நாங்கள் உங்கள் கைகளை பலப்படுத்துகிறோம் என்று ஆரோனும் ஓரும் போல அநேகர் இந்த இடத்தில் எழும்ப வேண்டும் உயர்த்துற உயர்த்துவா சொல்லலாமா ஏனென்றால் சபை வந்து பாஸ்டருடையது பிரச்சனை வந்து அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சபை என்னுடைய குடும்பம் என்று நாம் நினைக்க வேண்டும் இந்த சபை என்னுடைய சபை எனக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பம் என்கிற உணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் எப்படி ஆரோனும் ஊரும் மோசையின் கைகளை தாங்கினார்களோ அதே போல் நாம் ஊழியருடைய கைகளை தாங்க வேண்டும் அவங்க என்ன செய்தார்களா மோசையின் கீழே ஒரு கல்லை வைத்தார்கள் மோசை அதன் மேல் உட்கார்ந்தார் அடுத்து என்ன நடந்தது ஆரோனும் ஊரும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் அவன் கை சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கும் ஒரே நிலையாயிருந்தது கரங்களை இருந்தது கரங்கு வைத்தார் அலுவலியா சொல்லலாமா மோசே கைகளை உயர்த்தி நின்ற பொழுது அங்கே கீழே யோசுவா அமலைக்கீரை வெற்றி கொண்டான் அப்படி என்றால் உங்கள் ஊழியர் தளர்ந்து போகாமல் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் எப்போவுமே வந்து ஆராதனை முடிவில் பாஸ்டர்கள் பா கையில் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் பார்த்துருக்கீங்களா நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அந்த ஆசீர்வாதம் ஏதோ கடமைக்காக சொல்றது நினச்சிடாதீங்க வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் என்னாகும் அப்பஸ்தகத்திலே ஆசாரியனாகிய ஆரோன் தன் கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது கத்தரும் ஜனங்களை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறார் அப்போ ஊழியர் பிரசங்க பீடத்தில் நின்று மக்களை ஆசிர்வதிக்கும் பொழுது அவருடைய கரத்துக்கு பின்பாக கத்தருடைய கரம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது லோயா அப்போ ஊழியருடைய கை மேலே நிற்க வேண்டும் என்றால் அவர் கை அசந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆரோனும் ஊரும் போல அவரை தாங்குகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் இந்த நெருக்கடி காலத்திலே சபையே ஊழியரை தாங்கும் தாங்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஜபத்திலே அவரை தாங்குங்கள் உங்கள் வார்த்தைகளினால் அவரை தாங்குங்கள் சரீர உழைப்பினால் சபையை தாங்குங்கள் நீங்கள் ஊழியருக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது கத்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் ஹலை மூன்றாவதாக இந்த நெருக்கடி காலத்திலே சபைக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய மூன்றாவது கடமை என்ன என்று பார்க்கும் பொழுது ஆலயத்தை கட்டுங்கள் ஹலை ஆலயத்தை கட்டுங்கள் வேதத்திலே ஆகாய் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தையை கத்த சொல்கிறார் ஆகாய் ஒன்று எட்டு வாசிங்க பார்க்கலாம் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டிக்கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன் அதன் பேரில் நான் என் மகிமை விளங்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் மகிமை விளங்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்லலாமா இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அந்த ஆலயத்தின் மேல் நான் பிரியமா இருப்பேன் இன்றைக்கு நவீன ஊழியர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ச சர்ச்சைக்கு வந்து சொந்த இடம் இருக்கக்கூடாது சர்ச்சை வந்து வீட்டில் தான் நடக்கணும் வாடகை இடத்துல தான் நடக்கணும் கட்டட சபைகள் நமக்கு தேவையில்லை இப்படியெல்லாம் பிரசங்கிக்கிற நவீன பிரசங்கிமார்கள் ஏராளமான பேர் வந்துவிட்டார்கள் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆலயம் என்பது சபை என்பது கட்டடம் அல்ல உண்மைதான் ஆனால் நாம் கூடுவதற்கு நமக்கு ஒரு இடம் தேவை ஆள் லூயா இப்போ அவங்க சொல்கிற மாதிரி வீட்டில் சர்ச்சை நடத்துகிறோன்னா உங்கள் வீட்டிலையே சர்ச்சை நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் அந்த ஹாலை ரெடி பண்ண என்ன பாடுபடணும் அந்த ஹாலை நீங்கள் சபைக்கு கொடுக்கும் பொழுது சபை அங்கே நடக்கும் பொழுது நீங்கள் சமைக்க முடியாது உங்கள் சொந்த வேலைகளை செய்ய முடியாது சபையில் ஒரு நாற்பது நாள் உபவாச ஜபம் பாஸ்டர் அறிவித்தால் வீட்டில் சபை நடந்தால் அந்த வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அவங்க வீட்டு வேலையை செய்ய முடியும் எப்படி அவங்க வந்து சமைக்க முடியும் அப்போ இன்றைக்கு புத்தி இல்லாமல் சில ஊழியர்கள் நமக்கு வந்து கட்டடம் தேவையில்லை நமக்கு வந்து ஆலயம் தேவையில்லை வீட்டில் ஆராதிக்கலாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அன்பான தேவ பிள்ளையே ஒரு சபை துவங்கும் பொழுது வீட்டில் துவங்குவது தவறல்ல ஆனால் சபை வளரும் பொழுது அதற்கு ஒரு ஆலயம் தேவை அனகாபுத்தூர் ஏஜி சபைக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் ஒரு அலையிலயோ சொல்லலாமா இந்த வாடகை இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா நமக்கு சொந்தமாக ஒரு இடம் தேவை ஏன்னா மாதம் மாதம் வாடகை எட இந்த சபைக்கு இந்த ஆலயத்துக்கு கொடுக்கணும் பாசு வீட்டுக்கு கொடுக்கணும் இந்த வாடகை மிச்சம் எடுப்போம் என்றால் அது நமக்கு ஆ சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்போ ஒரு இடம் வாங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு வழிகளை திறக்க வேண்டும் இன்றைக்கு ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கேயோ இருந்து யாரோ ஒரு வெள்ளைக்காரங்க நம்ம காசு கொடுப்பாங்க நம்ம ஆலயத்தை கட்டலாம் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு எங்கள் சபை எங்கள் கைகளினால் கட்டப்பட வேண்டும் எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள் உங்கள் கைப்பற்றி சொல்லுங்கள் பிரதர் நம்முடைய சபை நம்முடைய ஆலயம் பக்கத்தில் உங்க கைப்பற்றி சொல்கிறீங்களா ஆ நம்முடைய ஆலயம் சிஸ்டர் நம்முடைய ஆலயம் நம்முடைய கைகளினால் கட்டப்பட வேண்டும் இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டது நீங்களும் உடைந்த நிலைமையில் இருக்கிறீங்க நெருக்கத்தில் இருக்கிறீங்க பாஸ்டர் நாங்களே பல கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போகாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை கத்தர்க்காக செய்யுங்கள் ஹலே தாராளமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக விதையுங்கள் உற்சாகமாய் ஆண்டவருடைய ஆலய பணிக்காக கொடுங்கள் ஆ கட்டட நிதி கொடுக்கிறேன் பாகத்தை நிறுத்திடாதீங்க ரெண்டும் வேறு வேறு பாகத்தை தூக்கி கட்டட நிதியாக கொடுத்துராதிங்க ஏனென்றால் பாகத்தை வைத்து தான் ஆ சபை இயங்க வேண்டும் சபையினுடைய போக்குவரத்து செலவுகள் கரண்ட்டு செலவு நிர்வாக செலவு ஊழியருடைய குடும்ப செலவுகள் இதெல்லாம் பாகத்தை வைத்து தான் நடக்கணும் அதையும் கொடுங்கள் ஆலய பணிக்காக தாராளமாய் நிதியை கொடுங்கள் நீங்கள் உற்சாகமாய் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நாம் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும்பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என் குடும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஃபஸ்ட் சர்வீஸில் இது ஞாபகத்துக்கு வரல ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது அப்போ நாங்கள் ஊக்கமாக நாற்பது நாள் ஊக்கமாய் நாங்கள் ஜபித்தோம் ஜபித்த எட்டாவது மாதத்தில் ஒரு இடத்தை வாங்க கத்தர் வழிகளை திறந்தார் ஹலே லோயா எட்டு மாதத்தில் ஆச்சரியமாக இடம் வாங்க வழிகளை திறந்தார் எங்கள் கையில் இருந்தது ஒரு லட்சம் ஆனால் ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இடத்தை ஒன்றரை கிரௌண்ட் இடத்தை நாங்கள் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ அந்த இடம் ஒன்றரை கோடி ஆகிடுச்சு அப்போது இடத்தை வாங்கிட்டோம் ஆலயத்தை கட்ட பணம் இல்லை ஆலயத்தை கட்டினா மினிமம் இருபது லட்சம் தேவை அந்த நாட்களில் பணம் இல்லை என்ன செய்வது என்று நாங்கள் திகைத்து நின்ற பொழுது அங்கே நெட்குண்டத்திலே கோல்டன் ஈகல் தியேட்டர் ஓனருடைய ரெண்டாவது மகன் மைக்கேல் ரட்சிக்கப்பட்டிருந்தார் அப்போ ஒரு நபர் மூலமாக அவருடைய காண்டாக்ட் கிடைத்த அவரை போய் பார்க்க போனேன் அவர் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு விட்டு பாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க நானே உங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டித்தருகிறேன் என்று சொன்னார் ஹலே லூயா அதே போலவே கட்டட வேலை நடைபெற்று கொண்டிருந்தது இதுக்கிடையில் என்ன நடந்தது என்றால் இந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவி ஒரு டீச்சராக இருக்கிறாங்க அவங்களுடைய கூட வேலை செய்கிற ஒரு டீச்சருடைய வீடு பால் காய்ச்சுவதற்கு போய் அழைத்திருந்தார்கள் அப்போ அங்கே வந்த டீச்சர்ஸ்லாம் நீங்கள் எப்போ வீடு கட்ட போகிறீங்கன்னு எங்களை பார்த்து கேட்டாங்க நான் பைக்கில் வீட்டுக்கு வரும்பொழுது மனைவியிட்ட சொன்னேன் கத்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டாமல் நமக்கு ஒரு வீட்டை கட்டக்கூடாது என்று சொன்னேன் அவங்களும் சொன்னாங்க ஆமாம் முதல்ல தேவனுடைய வீடு அடுத்து தான் நமக்கு ஒரு வீடு என்று சொன்னார்கள் இது நடந்து தான் ஆலயம் இடிக்கப்பட்டு மைக்கேல் வீடு கட்டி கொண்டு இருந்தான் ஆலயம் கட்டி கொண்டு இருந்தான் ஒரு நாள் மேலே மாடியில் வேலை நடக்கும்பொழுது அவர் அந்த பிரதர் கேட்டார் பாஸ்ட் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டார் ரெண்டு பிள்ளைங்க பிரதர்னு நான் மேலே ஒரு சின்ன வீடு பாசனேஜ் உங்களுக்காக கட்டித்தரலாமான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆண்டவர் சொன்ன செய்ய சொன்னால் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்ல ஒன்றுமில்லை என்று சொன்னேன் அதே போலவே கீழே எங்கள் ஆலயத்தை கட்டி கொடுக்கும் பொழுது மேலே ஒரு வீட்டையும் அவர் கட்டி கொடுத்தார் ஹலே லூயா அப்போ தான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டாமல் எனக்கு ஒரு வீட்டை நான் கட்டக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நீங்களும் ஆலயத்தையும் கட்டும் பொழுது எனக்கு ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்தீரே நன்றியப்பா என்று நான் கத்தரை துதித்தேன் இந்த காலி வேலையில் முதல்ல ஆண்டவருடைய ஆலய பணிக்காக தாராளமாக கொடுங்க இந்த நேரத்தில் ஊழியரை தாங்குங்க பொருளாதாரத்தில் தாங்குங்கள் கட்டட நிதிக்காக தாராளமாய் கொடுங்கள் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி தருவார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நிச்சயமாய் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஆகவே இந்த காலை வேலையில் இந்த ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே ரெண்டு கேள்விகளை நம்ம பார்த்தோம் சபையினுடைய முக்கியத்துவம் என்ன நம் ஆசீர்வாதத்தின் இடமாக இருக்கிறது தலைமுறைகள் ஆராதிக்கிற இடமாக இது இருக்கிறது நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் இடமாய் இது காணப்படுகிறது இந்த நெருக்கடி நேரத்தில் சபைக்கு நம்முடைய கடமை என்ன முதலாவதாக பாஸ்டுக்காக சபைக்காக ஊக்கமாய் சுவம் இரண்டாவதாக ஊழியரை தாங்குங்கள் மூன்றாவதாக ஆலயத்தை கட்டுவதற்காக பிரயாசப்படுங்கள் ஆண்டவர் இந்த சபை மூலமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஹலோ இந்த வேலையில் நாம் முதலாவதாக இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்கன்றது நமக்கு தெரியாது கத்தருக்கு தான் தெரியும் ஆனால் இங்கேருந்து வெளியே போகும்பொழுது ஒரு சொந்த ஆலயத்தில் ஆறு நீங்கள் வெளியே செல்வீர்கள் ஹலே லூயா வந்திருக்கிற எல்லாரும் எழுமி நின்று இந்த 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 ஸ்தலத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் காணப்படும்படியாக வந்திருக்கிற எல்லாரும் எழுமி நின்று ஹாலே லூயா கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரம் பண்ணுவோமா ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனையை அனுமதிக்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக்கொள்கிற ஒரு போக்கையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது இந்த இடத்தை கத்தர் ஆயத்தமணி கொடுத்தார் கைகளை தட்டி ஆண்டவரே இந்த ஸ்தலத்துக்காக நன்றியப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்மா நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே போன வாரம் ஆலயம் இடிக்கப்பட்டது இந்த வாரத்தில் இந்த இடத்தில் ஆராதிக்க எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை நீ திறந்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா இந்த இடத்தில் கர்த்தர் வாசம் அணுகிறார் ஹாலே லோயா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கத்தரானவர் அவரே மகிமையின் ராஜா ஹாலேலோயா இந்த இடத்திலே மகிமையின் ராஜாவே இந்த இடத்திலே நீர் உட்பிரவேசித்திருப்பதற்காக நன்றி இந்த இடத்தை நீர் எங்களுக்காக முன்குறித்ததற்காக நன்றி இந்த ஸ்தலத்தை நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதற்காக நன்றி இந்த நாளில் நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு வழிகளை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே இந்த இடத்தை வாடகைக்கு கொடுத்துருக்கிற உரிமையாளருக்காக கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜோம் பண்ணுவோமா நல்ல ஒரு மனிதர் பாருங்கள் அட்வான்ஸ் பண்ணலை அக்ரிமெண்ட் போடலை அவசரம் தெரிஞ்ச உடனே உடனே இடத்தை திறந்து கொடுத்துட்டார் அந்த அந்த சகோதரரை கத்துற ஆசிர்வதிக்கும்படியாக அவருடைய குடும்பத்தை அவருடைய பிஸ்னஸை கத்துற ஆசீர்வதிக்கும்படியாக ஓபேத் ஏதோமின் வீட்டிலே உடன்படிக்கை பெற்று இருந்த அந்த வீட்டை கர்த்தர் ஆசிர்வதித்தது போல சபை இங்கு நடக்கிற நாட்கள் எல்லாம் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த இடத்தின் உரிமையாளருக்காக நன்றி செலுத்துகிறோம் அவரை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அவர் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே சபை இங்கு நடக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நாமே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக இங்கே சர்ச்சுக்கு வந் இந்த சர்ச்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லத்தக்க விதத்திலே கத்துடைய கரம் இங்கே இருப்பதாக ஹாலி லூயா அது மாத்திரமல்ல இதுவரை இங்கே கிரியை செய்த அந்தகார வல்லமைகள் அசுத்த கிரியைகள் விலகும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் இதுவரை இந்த காம் இந்த கேம்பஸ்ல கிரியை செய்த எல்லா அந்தகார வல்லமைகள் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகள் சகல சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் இந்த இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக இந்த கேம்பஸ் முழுவதும் தேவ பிரசனம் இறங்கி வருவதாக மதில்களை சுற்றிலும் தேவ தூதர்களை கத்தர் நிறுத்துவீராக அக்னி மதிலினால் வேலையடைப்பீராக இங்கிருக்கிற பொருட்களை கர்த்தர் பாதுகாப்பீராக அன்றுவரே இந்த இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக அன்றுவரே அநேக ஜனங்கள் போகிற வருகிற அநேகர் இந்த இடத்துக்குள்ளே வந்து ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட அன்றுவரே இந்த ஸ்தலத்தை அப்பா ஒரு பெத்தல மாற்றுவீராக இங்கு இருக்கிறார் என்று யாக்கோபு சொன்னது போல அன்றுவரே இது உம்முடைய வாசஸ்தலமாய் மாறுவதாக இந்த இடத்திலே சபையை பெருக பண்ணுவீராக அப்படியே ஹாலில் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி பாஸ்டருக்காக பாஸ்ட்ரமாவுக்காக பாச ஐசக்காக சிஸ்டர் பியூலாக்காக இஸ்ரேலுக்காக எல்லாரும் கொஞ்சம் பாரத்தோடு ஜோம் பண்ணுங்க அவங்க வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க போன வாரம் கடந்து சென்ற அந்த வேதனைகள் கத்தர் மாத்திரமே அறிவார் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் ஆண்டவர் அவங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார் உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள் தைரியமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறார்கள் இன்னும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்த நல்ல கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்காக ஜபிக்கிறோம் பாஸ்ட்ரம்மாவுக்காக ஜபிக்கிறோம் கடந்த வாரம் அவங்க கடந்து சென்ற அந்த கண்ணீரின் பாதைகள் எல்லாம் நீர் அறிவீர் அந்த வேதனையின் பாதனை பாதைகள் ஆண்டவரே அப்பா கஷ்டத்தின் பாதைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கர்த்தர் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார் என்ற வார்த்தையின்படி வருகிற நாட்களில் அவர்களை செழிப்பின் பாதையிலே நடத்துவீராக இழந்த எல்லாவற்றுக்கும் ஈடாக இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ரட்டிப்பாய் பெருக பண்ணுவீராக சபைக்கு ஒரு சொந்த இடத்தை தருவீராக ஒரு பெரிய ஆலயத்தை தருவீராக இங்கே இருக்கிற நாட்கள் எல்லாம் சபை வளர்ந்து பெருக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக லூயா விஸ்வாசிகளுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் இந்த நெருக்கடி நேரத்தில் எல்லாரும் இன்னும் அதிகமாய் ஐக்கியப்பட ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க சபையை இந்த நாட்களிலே நல்ல ஜபத்திலே தாங்க ஒரு ஜப ஆவியை கத்தர் சபையில் ஊற்றுமடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து ஜோ அபிஷேகம் பெற்று எல்லாரும் நல்ல ஆவியில் நிரம்பி ஊரிய மனு சபலபரணமாக ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக ஒரு ஜபத்தின் ஆவியை ஊற்றுவீராக ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராக சபையில் ஆண்டவரே ஐக்கியத்தையும் ஒரு மனதின் ஆவியையும் ஊற்றுவீராக உங்களுடைய வல்லமை ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா ஹாலே சபை எங்கள் குடும்பம் நாங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிற ஐக்கியத்தை தருவீராக இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் ஜபிக்க மன்றாடமுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக ஹாலே லூயா என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை ஹாலே லூயா நாம் இந்த இடத்தை கத்திர ஆசிர்வதிக்கும்படியாக பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க ஹாலே லோயா உள்ள நல்ல ஆண்டவரே இந்த மதியான வேலையிலே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே திராணிக்கு மேலாய் எங்களை சோதிக்காத ஆண்டவர் ஒரு வழி அடையும் பொழுது மறு வழியை திறக்கிற கர்த்தர் கடந்த வாரம் ஆண்டவரே பழைய ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் இந்த இடத்தை திறந்து கொடுத்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இடத்தை ஆண்டவரே பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினால் உங்களுடைய மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்பா இந்த நாள் முதல் ஆண்டவரே மகிமையின் ராஜா உட்பிரவேசித்திருக்கிறீர் தொடர்ந்து உம்முடைய பிரசனம் இங்கே தங்கியிருப்பதாக இஸ்ரவேலருடைய வாசஸ்தலத்திலே பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்னிஸ்தம்பமாக பிரசன்னமான ஆண்டவர் இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை வைப்பீராக இங்கு வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய உம்மை ஆராதிக்கிற சந்ததியாய் மாறட்டும் தகப்பனே ஆண்டவரே எகிப்துக்கு எழுபது பேராய் போன இஸ்ரவேலர்கள் ஐந்து லட்சம் புருஷர்களாய் பெருகினது போல இந்த இடத்திலே சபை ஆண்டவரே நீர் கொண்டு வந்து வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் வளரட்டும் பெருகட்டும் அப்பா ஆண்டவர் தாமே சீக்கிரத்தில் ஒரு சொந்த இடத்தையும் ஆலயத்தையும் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருமுறை கூட இந்த கேம்பஸ் முழுவதையும் ஆசிர்வதிப்பீராக எல்லா இடங்களிலும் தேவ தூதர்களை நிறுத்துவீராக உங்களுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆசீர்வாதம் இந்த இடத்திலே நிரம்பியிருப்பதாக கத்த பெரிய காரியங்களை செய்யும் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினால் இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்வீராக எங்கள் நல்ல பிதாவே பிதாவேன் கத்திரை என் நாமத்தை முருளமேட பர்சநாமத்தை கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் 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 நம்முடைய கத்திராகி யேசு கிறிஸ்துவன் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பர்சு தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஸ்னேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 அலே லோயா ஆமேன் ப்ரை ஸ்தோத்திரம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தோடு போய் வாருங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ